ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நம ரணம பார்வதி பதையர மகாதேவ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் மகேஷியர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசை ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் நிறைவேற்றும்போது இந்த நிறைவேற்றின வாளுக்கு, அதாவது வாங்கி கொடுத்த வாளுக்கு சந்தோஷம் வரும், வாங்கின்ற வாளுக்கும் சந்தோஷம் வரும். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருள் நமது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா அதில் இன்னும் பேருன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோடது நினச்சிட்டு இருந்தோம்னா அதில் துன்பம் இருக்குமா? சரி, அப்படிப்பட்ட ஒரு கதையை பார்ப்போமே. ஒரு பெண் மாசமாக இருக்கா, தன் கணவர் உனக்கு என்னம்மா ஆசைன்னு கேட்குறேன், எங்கே எனக்கு ஆப்பிள் சாப்பிடணுங்க. ஊரில் எங்கேயும் ஆப்பிள் இல்லை. போய் பார்க்குறாரு. சரி, வேறு இடத்துல வாங்கலாம்னு வெளியூரில் போய் வாங்குறேன். திடீர்னு இவருக்கு ஒரு ஆசை, மனைவிக்கு ஒவ்வொரு ஊர்கள்லேயா விதவிதமான ஆப்பிள் வாங்கி கொடுக்கலாமே, குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக பிறக்கட்டும்னு சொல்லி. ஏன்னா இவருக்கு இது ரெண்டாவது குழந்தை. ஒவ்வொரு ஊர்களையா போய் ஆப்பிள் வாங்குற, தன்னுடைய செரிஞ்சவா சொந்த பந்தட்டா சொல்லி வெளிநாட்டிலிருந்து ஆப்பிள் இறக்குமதி பண்ணி அதையும் மனைவிட்ட கொடுக்குறார். மனைவிக்கு ஒரே சந்தோஷம். இப்போ சொல்றார், மா இதெல்லாம் எல்லா ஊர்கள்லையும் கிடைக்கிற ஆப்பிள், ஆனால் நான் இப்போ ஒன்னே ஒரு ஆப்பிள் கொடுக்க போறேன். இது அதிசயமான ஆப்பிள், யார்ட்டையும் கொடுத்துறாயோ யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி கொடுக்குற. மனைவிக்கு ஒரே சந்தோஷம், தன் கணவர் தனக்காக இவ்வளோ வாங்கிட்டு வராளே. இப்போ நான் அப்போவே சொன்ன மாதிரி, கொடுத்தவருக்கு சந்தோஷம், வாங்கின அவளுக்கு சந்தோஷம். சாப்பிட்லாம் சொல்லிட்டு வரும்போது தன் முதல் குழந்தை உட்காந்துருக்கு. அம்மா எனக்கு ஆப்பிள்ச்சான், டக்குன்னு அந்த ஆப்பிளை கையில் கொடுக்குறேன். அந்த குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட, ஐய ஆப்பிள் கிடச்சிருச்சுன்னு ஓடுறது. ஐய நீ ஆப்பிள் கொடுத்துட்டான், ஓடுறது, குடு 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 குடுக்குன்னு ஓடுறது. பக்கத்து வீட்டு குழந்தை அது தட்டுறது, அது கீழே விழுகிறது. ஆப்பிள் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் பந்து மாதிரி சாத்தான சாக்கடையில் போய் விழுந்துட்டு, அதை கண் கூட பார்த்துட்டார் அந்த நபர். வந்ததே கோபம். கோபத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாசமாக இருக்கிற பெண்ணை போட்டு ரெண்டு அடை கொடுத்துட்டு, உடனே அவளுக்கு துக்கம் வந்து, யாராவது இப்படி அடிப்பாளன்னு சொல்லி சொந்த பந்தங்கள்லாம் பெருசாக பேசி சாதாரண ஆப்பிளுக்கு போய் மனைவி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தவ அப்படியே மாறிவிட்டான். அப்போ சட்டுன்னு ஒரு குருக்கிட்ட போய் கேட்டார், குருவே என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, துக்கமாகவே இருந்துருக்கு, இப்படி நடந்தது என் சம்பவம்னு சொன்னும்போது அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லைப்பா, நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷம்னு சொன்ன இல்லையா, அது உன்னுடைய நாளிகையாக இருக்கட்டும், அந்த சந்தோஷத்தோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துடு. ஏன் நாள் ஒரு நாணயத்தில் எப்பவும் இந்த பக்கம் பூ இருந்தால் அந்த பக்கம் தலை வரும். ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அட கண்டினியூஷன், அடுத்தது ஏதோ ஒரு துக்கம் இருக்கும்பா. அந்த சந்தோஷத்தோட விட்டுவிட்டு ஓடி வந்துவிடு. 6 அடித்தவா எல்லாரும் அவுட் ஆகி தான் ஆகணும். ஆக அந்த க்ஷணத்தில் விட்டுட்டு வந்துவிட்டேன்னா உனக்கு சக்ஸஸாக இருக்கும்னு திருப்பி போய் மன்னிப்பு கேட்டு, நான் பண்ணது மகா தப்பு, உயிருக்குள் உயிர் இருக்கும், ஒன்றா போய் அடிச்சுடுது தப்புன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற. சரி விடுங்கோ, எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ பண்ணில்னு மனைவி மாறுறா. அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டார், ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு அடுத்ததில் சின்ன துக்கங்கள் வரும். சந்தோஷ தப்பவே அதை விட்டுடணும், கொடுத்து விட்டோம் நம்ம பொருள் இல்லைன்னு நினச்சிண்டா நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தார். நிறைய பேர்த்தோட லைஃப்பில் ஒரு விதமான சந்தோஷங்கள் இருக்கும்போது சந்தோஷத்தை விட்டுட்டு நோந்து வந்து ஒன்று, அடுத்த துக்கத்துக்கு அது யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைய தினத்தில் ஒரு அருமையான கருத்தோடு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
4/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம், பங்குனி மாதம் 22 திருநாள் சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ஆயில், மதியம் 12:47. பின்பு மகம், இன்றைய திதி ஏகாதசி, மாலை 6:54 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00. நீ நாள் பாருங்க, 4/4/2020 இதை கூட்டாலும் 4. இன்னைக்கு தமிழ் தேதியும் 4, இன்னைக்கு கிழமையும் சனிக்கிழமை. ஸோ எல்லாம் ராகு சனி நட்சத்திரம், மத்தியானம் வரைக்கும் புதன் இருக்கு, அதுக்கப்புறம் கேதுவுடைய நட்சத்திரம். ராகு சனி கேது புதன், இந்த 4 விஷயம் கலந்து வர்றது. பகவானுடைய அனுகிரகத்தில் ஏகாதசி இருக்கு, அது ஒரு புண்ணிய விஷயம். ஆனாலும் இந்த 4 கணக்கு போட்டு விட்டோன்னா விஷ நாள்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த தேதியெல்லாம் கணக்கு போடணும், கவனம் என்பது தேவை. மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் உண்டு. சத்ருக்களை வெல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் மகத்தில் இருக்கக்கூடிய காரியம். சில விஷயங்களுக்கு சக்ஸஸும் சில விஷயங்களுக்கு தடங்களும் உண்டு. ஆக இன்னைக்கு 4 விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. சரி, எனக்கு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நன்மை உண்டு, வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு. தானியங்கள் விற்கிறவா, அரிசி விற்கிறவா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவா, சாக்கு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், அட்டை சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், மருந்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், அழுக்க அருமையான பலன்கள். மேஷராசி என்பவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் படிப்புக்குண்டான முயற்சி லாபகரமாக நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், வீட்டில் செடிகள் பிராணிகள் மேலே ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டோம் தப்பு கிடையாது, சில நேரத்தில் அதீதமான ஆசைப்பட்டோம் அது நடக்கலைன்னா வருத்தங்கொள்ளும். இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டது தப்பு, இது சரியில்லை, இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள தெரிஞ்சிடும். இந்த தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 7. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்று திரும்ப வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மை உண்டு, பணவரவுகள் உண்டு, எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமான சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மிதுனராசி என்பர்களே, இன்னைக்கு தனம் உண்டு, வெற்றி உண்டு, காரிய அனுகூல்யமாகும், ஷேர்ல பணம் போடும்போது சற்று கவனம் என்பது. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றபடி வியாபார விஷயங்களில் அனுகூல்யமாக சாதுரியமாக சாதிப்பேன், நான் சம்பாதிச்ச விஷயத்தை சேமிக்கும் போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பக்திமயமான நாள், பயபக்தியோடு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன், அவனருளாலே வந்தாள் வணங்கிற மாதிரி இறைவன் அனுக்கிறாரில் தான் எல்லாம் நடக்குதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்லா வழங்குவா, டான்ஸு ஆன்லைன் சம்மந்தமான மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. மியூசிக் டீச்சராக இருக்கோ, ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் தன்னுடைய மாணவர்களுக்கு அழகாக மெருகேற்ற அளவுக்கு, இன்னும் நல்லா வர்ற அளவுக்கு புது புது விஷயங்கள்லாம் அவளுக்கு கிளாஸாக எடுத்து சொல்லி கொடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், நிறைய மனசு இலகிய மனசுன்னு சொல்லுவாள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் செயல்பாடு பண்ணுவேன், வெற்றி உண்டு, சமயோஜித யோசனை நிறையா பலன்களை கொடுக்கும், பல பேருக்கு நிறைய புது புது ஐடியா சொல்லுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களே, சில விஷயங்களில் குழப்பம் இருக்கும், நாம் குழம்பினது மட்டும் இல்லாத மற்றவாழ் சேர்த்து குழப்பம் இருக்கிறது. இந்த மாதிரி இன்றைக்கு காலை பொழுதுலேருந்து மத்தியானம் வரைக்கும் 12 வரைக்கும் அப்படி இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே சரியாயிடும்.
அவள் குழம்பினவா சரியாவாலையோ நீங்கள் அந்த தெளிவுக்கு வந்துடு. இந்த தினத்தில் புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் ஓடும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு, பெரியவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்தில் இனிமேல் கம்மி பண்ணணும்னு நினச்சிட்டுருவா, திருப்பி அதே கண்டினியூ பண்ணுவேன். நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகணும், இன்னிலேருந்து வீட்லேயே உட்காந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே மாடியிலேயே நிறையா வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் ஷூ கீவை போட்டுண்டு நேராக மொட்டை மாடிக்கு போய் ஜர்க்கின்லாம் போட்டு ஓடுவேன். அடுத்த நாள் அது அப்படியே இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா மனைவி இது எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியலங்கிற மாதிரி யோசிப்பேன். இந்த மாதிரி பல பொருள் வாங்கி வச்சுருப்பேன். அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி என்ன விஷயங்கள் செய்யணுமோ செஞ்சுள்ள இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும். லாபங்கள் தர வேண்டிய நாள், சிறு லாபங்கள் மன சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் கஷ்டம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மனதில் ரொம்ப எளிதாக எடுத்துப்பேன். பல பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறையா காரியங்களில் தள்ளி வச்ச விஷயங்களுக்கு திருப்பி ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி, சரி இப்போ இந்த காரியத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவேன். சீமந்தம், நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி நேயர்கள், உயர்வான சிந்தனைகள், பல நேரங்கள் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் இன்றைக்கி கிடைக்கும். வேலையாட்கள் மூலமாக நிறைய ஒத்துழைப்பு, அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உண்டு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள், என் குழந்தை அங்கே இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், என்ன பண்ணுவார், ஐயோ பாதிக்கப்படாதே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லபடியாக சௌகரியமாக இருப்பார். திருப்பி அவர் வேலையை செய்வார், மன சந்தோஷம் வரும், திருப்தி வரும். அவர் உங்களுக்கு ஆறுதலும், நீங்கள் அவருக்கு ஆறுதலும் சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள், அப்பப்போ சில சோர்வுகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப லகுவாக எடுத்துப்பேன், சாதாரணமாக எடுத்துப்பேன். கடன் தொல்லை இருந்தவா, கடன் சம்மந்தமான பிரச்சனை இருந்தவா, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், சீக்கிரமாக தீர்வு வரும், கவலையப்பட வேண்டாம். தெய்வ அனுகிரகம் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும். திருமண காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு அனுகூல்யமாக இருக்குது, நல்ல செய்திகள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சாந்தமாக யோசிப்பேன். உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணும் அவசியமே இல்லை, ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும், அதெல்லாம் பண்ணாதீங்க. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிச்சா நல்லது. யாராவது பேசுகிறா, எதிர்த்த வாட்டை பேசுகிறது வேண்டும். அம்மா அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறா, உங்களுக்காக தானே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க. யாராவது ஏதாவது பேசினா சரி 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 சரி, இனிமேல் சரியாக பண்ணுவியா, சரியாக பண்ணுவேன், தப்பு பண்ண மாட்டேன் அந்த மாதிரியே சொல்லுவோம். பழைய விஷயத்தை எடுத்து பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. ஜாலியாக பேசுவோமே அப்படின்னு சொல்லி பழைய விஷயத்த, என்னோட பெருமை, உன்னோட பெருமை, அப்படி பெருமைகள் வேண்டாம். முடிஞ்சால் அவாளை பற்றிய பெருமைகள் பேசுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பர்கள், நன்மை தரக்கூடிய நல்லெண்ணம். அரண்டவனுக்கு தான் இருண்டதெல்லாம் பெய், நான் தெளிவாக இருக்கேன், நான் எதுக்கு அவ்வளோப்படணும். மடியில் கிணம்புறந்தால் தான் வெளியில் பயம், நான் ஏன் பயப்படணும், நான் தெளிவாக இருக்கேன், நான் தெளிவாக யோசிக்கிறேன், நான் செய்கிற தொழில் சரியானது, நான் பேசுகிறது தெளிவாக தான் பேசுவேன், யாருக்கும் எந்த கஷ்டமும் நான் படுத்த மாட்டேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட எண்ணம் போல் வாழ், நீங்கள் நல்லா சௌக்கியமாக சௌகரியமாக இருப்பேன். நடைமுறை விஷயத்துக்கு அழகாக செயலாற்றுவேன், காலத்துக்கு தகுந்து செயல்படுவதில் வெற்றி உண்டு. ஒரு மரம் காத்தடித்தோன்னு அழகாக சாஞ்சு கொடுக்கு,
மழை பெஞ்சோன்னா ஜோராக நிற்கிறது, வெயிலுக்கு நிழல் கொடுக்கறது, அந்த மரத்தினால எவ்வளோ உதவி. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருப்பேன் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சாஸ்தா வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பரிசுகள் உண்டு, நிறைய நல்ல காரியங்கள்லாம் காதில் கேட்பேன். ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டா இன்னொருத்தர் ஃபெயில் ஆனான்னு சொன்னோன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி ஒரு சில சந்தோஷம் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இனிமேல் அப்படி பண்ணப்படாதுங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ளே தோணும். நிறையா நகைச்சுவையாக பேசுவேன், பிறர் சிரிக்கிற மாதிரி வச்சுப்பேன், பிறருக்கு மனசு புண்படுதுன்னா அதை விட்டுவிடுவேன். நிறைய வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமயோஜித காலத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் 5. வழிபாட்டுக்குண்டான தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்தது ஆன்மீகத்தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்தில் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நினச்சா அந்த காரிய சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயத்தை மனசில் நினச்சிட்டு, என் கல்யாண காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல சுவாமி படத்துக்கிட்ட நின்று மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், அந்த காரியத்தை சுபமங்கலமாக நடக்கும், நல்ல காரியமாக நடக்கும். ஒரு பெரியவங்க ஒரு குழந்தையில ஆசீர்வாதம் பண்ணா ஆசீர்வாதம் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்குறது. அந்த மாதிரி நீங்கள் ஹீலிங் பண்ணுறவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை நினச்சி நீங்கள் சுபமாக அதை ஆசீர்வதிச்சல், சுபமாக அதை பிளஸ் பண்ண, சுபமாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தியானம் பண்ணலன்னா இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், என் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கலாம். என் குழந்தைக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கலாம். அவன் படிப்பு முடித்து நல்ல பேர் எடுக்கணும், இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கலாம். அவன் நல்ல உத்தியோகத்தில் நிற்கணும், இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மங்களகரமான காரியங்கள் நடக்கணும். குழந்தை வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, கல்யாணம் வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, உடல் ஆரோக்கியம் வேணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, எல்லாத்துக்கும் நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலம் மகேஷ் வேல்வேல் முருகா. ஸ்ரீவேல் முருகனுக்கு மங்களம் மங்களான்.